இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற டாப் 7 மோஸ்ட் பவர்ஃபுல் இஸ்லாமிக் கண்ட்ரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த உலகத்தை கிறிஸ்தவ மதத்திற்கு அடுத்தபடியாக உலகின் இரண்டாவது பெரிய மதமாக இஸ்லாம் இருக்கு. உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 200 கோடி மக்கள் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் ஒட்டு மொத்தமாக 45 இஸ்லாமிய நாடுகள் இருக்கு. இந்த நாடுகளுடைய அரசியல், பொருளாதாரம், இராணுவம், ராஜதந்திர ரீதியான உறவுகளை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பட்டியல் உருவாக்கப்பட்டிருக்கு. நம்மளோட இந்த லிஸ்ட்ல 7th பிளஸ்ல இருக்கிற நாடு மலேசியா. மலேசியா தென்கிழக்கு ஆசியாவில் அமைஞ்சிருக்கிற ஒரு நாடு. இவர்களுடைய தலைநகரம் கோலாலம்பூர். மலேசியாவுடைய மக்கள் தொகை சுமார் 3 கோடிக்கும் அதிகம். இவர்களுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி பார்த்தீங்கன்னா $365 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 27 லட்சம் கோடி. மலேசியாவுடைய பொருளாதாரம் இந்த உலகத்திலேயே 33வது பெரிய பொருளாதாரமாக இருக்கு. மலேசியாவுடைய இராணுவத்தில் ஒட்டுமொத்தமாக 410,000 போர் வீரர்கள் இருக்கார்கள். இதில் எந்த நேரத்திலையும் போருக்கு தயாராக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையில் 110,000 போர் வீரர்கள் இருக்கார்கள். இவருடைய தரைப்படையில் ஒட்டுமொத்தமாக 1,726 போர் தலைவாடங்கள் இருக்கு. இதில் டேங்குகள் 74, கவச வாகனங்கள் 1,387 அடங்கும். மலேசிய விமானப்படையில் ஒட்டுமொத்தமாக 170 போர் விமானங்கள் இருக்கு. இதில் ஃபைட்டர் ஜெட்ஸ் 26, அட்டாக் ஏர்கிராப்ட் 13 அடங்கும். இவருடைய கடற்படையில் ஒட்டுமொத்தமாக 61 போர்க்கப்பல்கள் இருக்கு. மலேசியாவுடைய ஒட்டுமொத்த ஆர்மி பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா 30,000 கோடிகள். No. 6, இந்தோனேசியா. இந்தோனேசியா தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்திருக்கிற ஒரு நாடு. இவருடைய தலைநகரம் ஜெகர்தா. இந்த உலகத்திலேயே அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாடு இந்தோனேசியா தான். இவருடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை சுமார் 26 கோடிக்கும் அதிகம். இந்த உலகத்தில் இருக்கிற இஸ்லாமிய நாடுகள்லேயே மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடாக இந்தோனேசியா இருக்குது. இவருடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி பார்த்திங்க அப்படின்னா $1.1 trillion, அதாவது இந்திய மதிப்பில் 82 லட்சம் கோடி. இந்தோனேசியாவுடைய பொருளாதாரம் இந்த உலகத்திலேயே 16வது பெரிய பொருளாதாரமாக இருக்குது. இவருடைய இராணுவத்தில் ஒட்டுமொத்தமாக 8 லட்சம் போர் வீரர்கள் இருக்காங்க. இதில் எந்த நேரத்திலையும் போருக்கு தயாராக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையில் 4 லட்சம் போர் வீரர்கள் இருக்காரு. இந்தோனேசியாவுடைய தரைப்படையில் ஒட்டுமொத்தமாக 2,046 போர் தளவாடங்கள் இருக்குது. இதில் டேங்குகள் 313, கவச வாகனங்கள் 1,178 அடங்கும். இவருடைய விமானப்படையில் ஒட்டுமொத்தமாக 462 போர் விமானங்கள் இருக்குது. இதில் ஃபைட்டர் ஜெட்ஸ் 41, அட்டாக் ஏர்கிராஃப்ட் 39 அடங்கும். இந்தோனேசியாவுடைய கடற்படையில் ஒட்டுமொத்தமாக 282 போர் கப்பல்கள் இருக்குது. இவருடைய ஒட்டுமொத்த ஆர்மி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 57,000 கோடிகள். No. 5, ஈரான். ஈரான் மத்திய கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு நாடு. இவர்களுடைய தலைநகரம் டெஹ்ரான். ஈரானுடைய மக்கள் தொகை சுமார் 8 கோடிக்கும் அதிகம். மிகுந்த எண்ணெய் வளங்களை கொண்ட இந்நாடு அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகள் காரணமாக இவர்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு அடைஞ்சிருக்கு. இவர்களுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி பார்த்திங்க அப்படின்னா $458 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 34 லட்சம் கோடி. ஈரானுடைய பொருளாதாரம் இந்த உலகத்திலே 25வது பெரிய பொருளாதாரமாக இருக்குது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான பகை காரணமாக இந்நாடு ரஷ்யா மற்றும் சீனாவுடனான அரசியல், பொருளாதாரம், இராணுவம், ராஜதந்திர ரீதியான உறவை பலப்படுத்தி வச்சுருக்காங்க. அமெரிக்கா இதுவரைக்கும் ஈரானை தாக்காமல் இருப்பதற்கு முழு முதல் காரணமாக இருப்பது ஈரானின் ரஷ்யாவுடனான இராணுவ உறவு தான் காரணமாக இருக்குது. ஈரானுடைய இராணுவத்தில் ஒட்டுமொத்தமாக 873,000 போர் வீரர்கள் இருக்காங்க. இதில் எந்த நேரத்துலையும் போருக்கு தயாராக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையில் 3,23,000 போர் வீரர்கள் இருக்காங்க. இவருடைய தரையில் படையில் ஒட்டுமொத்தமாக 11,000 போர் தளவாடங்கள் இருக்குது. இதில் டாங்குகள் 2,050, கவச வாகனங்கள் 4,300 அடங்கும். ஈரானிய விமானப்படையில் ஒட்டுமொத்தமாக 509 போர் விமானங்கள் இருக்குது. இதில் ஃபைட்டர் ஜெட்ஸ் 185, அட்டாக் ஏர்கிராஃப்ட் 23 அடங்கும். இவருடைய கடற்படையில் ஒட்டுமொத்தமாக 398 போர் கப்பல்கள் இருக்குது. ஈரானுடைய ஆர்மி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா $19 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 147,000 கோடிகள். No. 4, எகிப்த். எகிப்து ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு நாடு. இவங்களுடைய தலைநகரம் கெய்ரோ. எகிப்தோட மக்கள் தொகை சுமார் 9 கோடிக்கும் அதிகம். இவர்களுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி பார்த்திங்க அப்படின்னா $355 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 26 லட்சம் கோடி. எகிப்து இந்த உலகத்திலே 40வது பெரிய பொருளாதார நாடாக இருக்காங்க. 1970ஆம் ஆண்டிற்கு முன்பு வரைக்கும் எகிப்து இஸ்ரேலிய எதிர்ப்பு உணர்வு கொண்ட நாடாக இருந்தாங்க. 1948 மற்றும் 1967ஆம் ஆண்டுகளில் அரபு நாடுகளுடன் இணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக இந்நாடு போரில் ஈடுபட்டாங்க. 1970ஆம் ஆண்டு எகிப்தின் சக்தி வாய்ந்த அதிபராக இருந்த நாசர் அவர்கள் இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான மொசட் அப்படி கொல்லப்பட்ட பிறகு எகிப்தின் வெளியுறவு கொள்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. தற்போது இந்நாடு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான உறவை மேம்படுத்திட்டு வராங்க.
எகிப்து ராணுவத்தில் ஒட்டுமொத்தமாக 920,000 போர் வீரர்கள் இருக்காங்க. இதில் எந்த நேரத்திலையும் போருக்கு தயாராக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையில் 440,000 போர் வீரர்கள் இருக்கார்கள். இவர்களுடைய தடைப்படையில் ஒட்டுமொத்தமாக 20,000 போர் தளவாடங்கள் இருக்குது. இதில் டாங்கிகள் 4,295 கவச வாகனங்கள் 11,700 மடங்கும். எகிப்து விமானப்படையில் 1,054 போர் விமானங்கள் இருக்குது. இதில் ஃபைட்டர் ஜெட்ஸ் 215 அட்டாக் ஏர்கிராஃப்ட் 88 மடங்கும். இவர்களுடைய கடற்படையில் ஒட்டுமொத்தமாக 316 போர்க்கப்பல்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எகிப்து கடற்படையில் 2 சிறிய ரக விமானம் தாங்கி போர்க்கப்பலும் இருக்குது. ஆப்பிரிக்க கண்டத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவ படையை கொண்ட நாடாக எகிப்து இருக்காங்க. இவருடைய ஆர்மி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 83,000 கோடிகள். நம்பர் 3, சவுதி அரேபியா. சவுதி அரேபியா மத்திய கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு நாடு. இவருடைய தலைநகரம் ரியாத். சவுதியோட ஒட்டுமொத்த மக்கள் தொகை சுமார் 3 கோடிக்கும் அதிகம். இவருடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியை பார்த்தீங்கன்னா 750 பில்லியன் டாலர்கள், அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 58 லட்சம் கோடி. சவுதியோட பொருளாதாரம் இந்த உலகத்திலேயே 18வது பெரிய பொருளாதாரமாக இருக்குது. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய கச்சா எண்ணெய் உற்பத்தியாளராக சவுதி அரேபியா இருக்காங்க. சவுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எண்ணெய் நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்களாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுதி அரச குடும்பத்துக்கு சொந்தமான அராம்கோ நிறுவனத்தில் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் முதலீடு செஞ்சுருக்காங்க. இந்நாடு அமெரிக்காவுடன் மிக நெருக்கமான அரசியல், பொருளாதாரம், இராணுவம், ராஜதந்திர ரீதியான உறவை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த உலகத்திலே மிகப்பெரிய இராணுவ தளவாட இறக்குமதியாளராக சவுதி அரேபியா இருக்காங்க. இவங்களுடைய ஒட்டுமொத்த இராணுவ தளவாடங்களை 70% அமெரிக்க தயாரிப்புகளாக தான் இருக்குது. இவங்களுடைய இராணுவத்தில் ஒட்டுமொத்தமாக 800,000 போர் வீரர்கள் இருக்காங்க. இதில் எந்த நேரத்திலையும் போருக்கு தயாராக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை எண்ணிக்கையில் 478,000 போர் வீரர்கள் இருக்கார்கள். சவுதி அரேபியாவுடைய தரைப்படையில் 16,532 போர் தளவாடங்கள் இருக்குது. இதில் டேங்குகள் 1,062, கவச வாகனங்கள் 12,825 மடங்கும். ஒட்டுமொத்தமாக 829 போர் விமானங்கள் இருக்குது. இதில் ஃபைட்டர் ஜெட்ஸ் 270, அட்டாக் ஏர்கிராஃப்ட் 81 மடங்கும். சவுதியுடைய கடற்படையில் ஒட்டுமொத்தமாக 55 போர்க்கப்பல்கள் இருக்குது. அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்தபடி அந்த உலகத்திலேயே 3வது மிகப்பெரிய ஆர்மி பட்ஜெட் சவுதியோடைய ஆர்மி பட்ஜெட் தான். இவருடைய ஆர்மி பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா 570,000 கோடிகள். நம்பர் 2, துருக்கி. துருக்கி மேற்காசியாவில் அமைந்திருக்கிற ஒரு நாடு. இவருடைய தலைநகரம் அங்கரா. துருக்கியோட ஒட்டுமொத்த மக்கள் தொகை சுமார் 8 கோடிக்கும் அதிகம். இவருடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி பார்த்தீங்க அப்படின்னா 744 பில்லியன் டாலர்கள், அதாவது இந்திய மதிப்பில் 55 லட்சம் கோடி. துருக்கியோட பொருளாதாரம் இந்த உலகத்திலேயே 19வது பெரிய பொருளாதாரமாக இருக்குது. துருக்கி நம்மளோட லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, துருக்கி நேட்டோ கூட்டமைப்பில் இருக்காங்க. இதனால் துருக்கி மீது எந்த ஒரு நாடும் தாக்குதல் நடத்தினாலும் நேட்டோ கூட்டமைப்பில் உள்ள மற்ற உறுப்பு நாடுகள் துருக்கிக்கு ஆதரவாக போரில் ஈடுபடுவாங்க. துருக்கியுடைய இராணுவத்தில் ஒட்டுமொத்தமாக 735,000 போர் வீரர்கள் இருக்கார்கள். இதில் எந்த நேரத்திலையும் போருக்கு தயாராக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையில் 355,000 போர் வீரர்கள் இருக்காங்க. இவர்களுடைய தரைப்படையில் ஒட்டுமொத்தமாக 14,375 போர் தளவாடங்கள் இருக்குது. இதில் டேங்குகள் 2,622, கவச வாகனங்கள் 8,777 மடங்கும். துருக்கி விமானப்படையில் ஒட்டுமொத்தமாக 1,055 போர் விமானங்கள் இருக்குது. இதில் ஃபைட்டர் ஜெட்ஸ் 206, அட்டாக் ஏர்கிராஃப்ட் 100 மடங்கும். இவருடைய கடற்படையில் ஒட்டுமொத்தமாக 149 போர் கப்பல்கள் இருக்குது. துருக்கியோட ஆர்மி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 19 பில்லியன் டாலர்கள், அதாவது இந்திய மதிப்பில் 142,000 கோடிகள். நம்பர் 1, பாகிஸ்தான். பாகிஸ்தான் ஆசிய கண்டத்தில் அமைந்திருக்கிற ஒரு நாடு. இவர்களுடைய தலைநகரம் இஸ்லாமாபாத். பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை சுமார் 21 கோடிக்கும் அதிகம். இவர்களுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி பார்த்தீங்கன்னா 284 பில்லியன் டாலர், அதாவது இந்திய மதிப்பில் 21 லட்சம் கோடி. பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் இந்த உலகத்திலேயே 42வது பெரிய பொருளாதாரமாக இருக்குது. பாகிஸ்தான் தன்னுடைய முதன்மை எதிரி நாடான இந்தியாவிற்கு எதிராக சீனாவுடனான அரசியல், பொருளாதாரம், இராணுவம், ராஜதந்திர ரீதியான உறவுகளை பலப்படுத்தியிருக்காங்க. பாகிஸ்தானுடைய உட்கட்டமைப்பு வசதிகளில் சீனா மிகப்பெரிய அளவில் முதலீடு செஞ்சுருக்காங்க. பாகிஸ்தான் நம்மளுடைய இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கிறதுக்கான முழு முதல் காரணம், இந்த உலகத்திலேயே அணு ஆயுதம் வைத்துள்ள ஒரே இஸ்லாமிய நாடு பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானிடம் ஒட்டுமொத்தமாக 150 அணு ஆயுதங்கள் இருக்குது. இந்த உலகத்திலேயே 6வது மிகப்பெரிய அணு ஆயுத நாடாக பாகிஸ்தான் இருக்காங்க. பாகிஸ்தான் இராணுவத்தில் ஒட்டுமொத்தமாக 12 லட்சம் போர் வீரர்கள் இருக்காங்க.
இதில் எந்த நேரத்துலையும் போருக்கு தயாராக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையில் 654,000 போர் வீரர்கள் இருக்கார்கள். பாகிஸ்தானுடைய தரைப்படையில் ஒட்டுமொத்தமாக 11,285 போர் தளவாடங்கள் இருக்குது. பாகிஸ்தானுடைய விமானப்படையில் ஒட்டுமொத்தமாக 1372 போர் விமானங்கள் இருக்குது. இதில் ஃபைட்டர் ஜெட் 356, அட்டாக் ஏர்கிராஃப்ட் 90 மடங்கும். பாகிஸ்தான் கடற்படையில் ஒட்டுமொத்தமாக 100 போர் கப்பல்கள் இருக்குது. இவருடைய ஆர்மி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 98,000 கோடிகள். நண்பர்களை இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.